உலகமே போதைக்கு அடிமையான உலகம். முக்கியமா அதுலயும் போலீஸ்னு ஒரு போதகுது, மறந்துடாத. டேய் மச்சான், வேகமா போடா, லேட் ஆயிடுச்சுடா. இதுக்குதான் என்ன மாதிரி சிங்கிளா இருக்கானு சொல்றது, என் கேக் கேக்குறீங்க? சும்மாறா. வண்டி நிறுத்த. என்ன மச்சான், வரவேணான்னு சொல்லிட்டால? ஆமாம் மச்சான். அப்போ ஒரு டீ சாப்பிடலாமா? சரி போ போ. என்னண்ணா வர சொல்லியிருந்தீங்க? பவுட்ரு வந்துச்சான், அண்ணன் கால் பண்ணியிருந்தாரு. நீ என்ன பண்ணுற, அந்த காலேஜ் பசங்க ரெண்டு பேரும் வருவானுங்கள, அவனுங்கிட்ட நான் சொல்கிற இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்கண்ணா. என்னண்ணா எப்போ பார்த்தாலும் அந்த பசங்களே போய் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க? காசு கொடுத்தா நம்ம பிள்ளைங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டே, உன் நல்லா தெரிஞ்சுக்கோ, அவனுங்க காசுக்கு வேலை செய்கிறவனுங்க, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஆனால் அதே காசை வாங்கிட்டு வெறும் போதைக்கு வேலை செய்கிறவனுங்க இந்த மாதிரி வேலைக்கு கரெக்டாக இருப்பானுங்க. நம்ம சொல்கிறத அப்படியே பண்ணுவானுங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற சரக்கு அப்படிடா, அப்புறம் தான் காசெல்லாம். சரிண்ணா, பசங்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் நான் சொன்னல போதைக்கு அடிமைன்னு, வேலை முடிஞ்சதும் ரெண்டு பேக்கெட்டை தூக்கி போட்டால் நாய் கவ்வுற மாதிரி கவ்விட்டு போயிடுவானுங்க. இப்ப புரியுதா ஏன் சொன்னேன்னு? நல்லாவே புரியுதுண்ணா. என்னடா வண்டி என்னாச்சு? வண்டி ரிப்பேர்ரா, ஷெட்ல விட்டுருக்கேன். ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொல்லியிருக்கேன் கொடுக்கறதுக்கு. சரிண்ணா, ஏன் கொஞ்ச நாள் இதை யோசனையாவே இருக்கேன்? அடப்போடா, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது? ஏன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? பிறந்தா பணக்காரனாக தாண்டா பிறக்கணும், இல்லைன்னா பிறக்கவே கூடாது. ஏன்னா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? பெத்த பொண்ணு ஒரு பொருள் ஆசைப்பட்டு கேட்டா, இந்த மிடில் கிளாஸ் அப்பனால் அதை வாங்கி கொடுக்க முடியலையாடா. விடுண்ணா, நம்ம என்ன பண்ண முடியும்? தினமும் மூணு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இதில் எங்கேருந்து நம்ம ஆசைப்பட்ட பொருள்லாம் வாங்குறது? நம்ம கிடைக்காத எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாதுண்ணா. இப்போ இருக்க பசங்க, கூட இருக்க பசங்க ஒரு பொருள் வச்சுருந்தா அதை நம்மளும் வாங்கணும்னு ஆசைப்படுதுங்க. காலில் கிளம்பும்போது கூட, அப்பா இந்த பிறந்த நாளைக்காவது நான் கேட்டதை வாங்கி கொடுப்பியாப்பான்னு கேட்டா, அதான்டா ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாம் நல்லதே நடக்கும், விடு, பார்த்துக்கலாம். சரி வா, போய் நம்ம பொழப்பா பார்ப்போம். ம், அதுவும் சரி தான், வா போகலாம். ஆதினாவோட ஆள் ரவி ஃபோன் பண்றான்டா. அட்டெண்ட் பண்ணி பேசு. ஹலோ, சொல்லுதல. டேய், பவுடர் வந்துச்சு, நாளைக்கு சொல்ற ஏரியால போய் வாங்கிட்டு வந்து. ம், வாங்கிரலாம். பாத்ரா, பவுடர் பத்திரம் ஆதியானவ பத்தி தெரியல. தடிச்சிக்க வேற ஓவரா இருக்கு. பாத்து கரெக்டா வந்து சேருங்க. நான் வச்சிரேன். ம், அச்சா, நாளைக்கு அவங்க சொல்ற பிளேஸ்ல போயிட்டு பவுடர் வாங்கினு வர சொல்றாங்க. சரி, இப்போ வீட்டுக்கு போவோம். ம்,
ஹலோ, ஏய் வித்யா, எக்ஸாம் எப்படிடி பண்ண? தெரியலடி, நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் டூ டேஸில் பர்த்டே வருது, என்ன பிளானு? பிளானா? நீ வேற சும்மா ரெடி. ஏண்டி, என்னாச்சு? அப்பா கிட்ட டூ இயர்ஸாக ஐஃபோன் கேட்டுட்ருக்கேன். இந்த இயராவது வாங்கி கொடுப்பாரான்னு தெரியல. ஐஃபோன் வந்தால் பர்த்டே, இல்லைன்னா நார்மல் டே. ஏ லூசு, அப்பா என்ன பண்ணுவாங்க? அவரே டே ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறாரு. புரியுது. என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐஃபோன் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயரில் என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டாங்க தெரியுமா? ரொம்ப கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டி. வித்யா, அவங்க கிட்ட இருக்கு வச்சுருக்காங்க. விடு, எவ்வளோ நாளைக்கு சீன் போடுறாங்கன்னு பார்க்கலாம். நமக்குன்னு ஒரு நாள் வரும், அப்போ நமக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கலாம். டோன்ட் ஃபீல், இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருடி. அதுவா நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி ஓகே, நாளைக்கு பாப்போம். ஓகே டி, பை பை. எக்ஸாம் முடிய இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எல்லாம் ஊருக்கு போயிருங்க. ஆமாண்டா, மூணு வருஷம் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுச்சுடா. எவ்வளோ மெமரிஸ்ல. ஆமாம், லாஸ்டாக ஒரு செல்ஃபி எடுத்து போமா? டேய், எங்கடா வந்துன்னு இருக்கீங்க? அங்கே தான் வந்துட்டுருக்கோம். இல்லை இல்லை, இன்றைக்கி வேணாம், அங்கே ஏதோ ப்ராப்ளமா? நீ என்ன பண்ணுற? நாளைக்கு மதியானம் அங்கே போய் வாங்கிக்கினே, நைட்டு நம்ம எத்துக்கு வந்துடு. சரி தலை, நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே மச்சான், நாளைக்கு போய் வாங்கிக்க சொல்கிறாங்க. அங்கே ஏதோ பிரச்சனையா? ஹேமாவுக்கு வேறு கிஃப்ட் வாங்கணும்ல, அதனால நீ நாளைக்கு அந்த பிளேஸில் போய் வாங்கி. மச்சான், ஜஸ்ட் மிஸ்ஸு மாட்டியிருந்தோம், அவ்வளோதான். மச்சான் கொஞ்சம் சீக்கிரமாக போடா, அவன்கிட்ட வேறு பைக் கொடுக்கணும், கால் பண்ணிகிட்டே இருக்காண்டா அவன். மச்சான், ஃபஸ்ட்டு ஹேமாட்ட கிஃப்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவன்கிட்ட வண்டி கொடுத்துட்டு ஆதி நான் வேற பார்க்க போகணும். சரி மச்சான், சீக்கிரம் போ. சாரிடி, லேட் ஆகிடுச்சு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அம்மா. ஏ, ஏன்டா ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க? இப்போ எதுவும் கேட்காத, நாளைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அப்போ பேசிக்கலாம். மச்சா கிஃப்டர்ரா, ரூமுக்கு போய் பிரிச்சு பாரு, இப்போ எதுவும் கேட்காத, பாய். டேய் 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 டேய், என்னன்னு சொல்லிட்டு போங்கடா. என்னடா ஃபோன் பண்ணி வர சொன்னேன், என்னாச்சு? வட்டி ஷெட்டில் விட்டுருக்கோம்ல, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தலாமா என்னாச்சுன்னு? வரியா? வேணா போலாம். என்ன நடந்துச்சு சொல்லிடுறேன். போலீஸ பார்த்தோன்னே, வண்டி வேகமா ஓட்டும் போது பொருள் எங்க விழுந்துச்சுன்னே தெரியல. திரும்ப போய் தேடுறப்ப எங்கேயும் பொருள் இல்லனே. என்னடா கதை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சத்தியமா எங்களுக்கு தெரியாதுண்ணே. எவங்கிட்ட என் சரக்கு வித்தீங்க? இல்லைண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைண்ணே. ஹலோ டேய், என்னடா கிஃப்ட்னு சொன்னீங்க? பவுடர் மாதிரி இருக்கு. ஏய், நீ நினைக்கிற மாதிரி அது பவுடர் இல்ல. ஹலோ,
யாரு? அது என்னோட சரக்கு. அவனுக்கு ரெண்டு பேரும் உனக்கு உயிரோட வரணும்னா நான் சொல்ற லொகேஷனுக்கு வந்து சேரு. அவளுக்கு எதுவும் தெரியாதுண்ணே, அவளை விட்டுருங்கண்ணே. எங்க ரெண்டு பேரும் என்ன வேணா பண்ணிக்கங்க, அவ மட்டும் வேணாம். சொல்றது உண்மைதானே, எங்களுக்கு எதுவுமே தெரியாத வரட்டும், எங்களை நம்புங்கண்ணே. போனே எடுக்க மாட்டேங்கிறான். சரி இங்கே இருக்கு கொஞ்ச நேரம், அவன் போன் எடுக்கிறான் பார்க்கலாம், அப்புறமா கிளம்பலாம். சரிண்ணா. டேய் என்னடா அது? எட்ணா இதை யாரா இங்க போட்டு போனது? நோ திருச்சி பாருணா. என்னடா சாக்லேட்டா இருக்கு, இதுக்கா இவ்வளவு பெரிய டப்பா? டேய் கோல்ட்ரா? இப்ப என்ன பண்ண போற? டேய் பேசாம போலீஸ் கிட்ட கொடுத்துடலாமா? போலீஸ் கிட்டியா? நோ நீ வேற, அதை அவனுக்கு அப்படியே வாயில போட்டு போனுங்க. சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வேறு என்னதாண்டா பண்ணுறது? உன் பொண்ணு தான் ஃபோன் ரொம்ப நாளாக கேட்டுருந்துச்சுல, பெஸாம் வாங்கி கொடுத்துட்டான்னு. எப்பட்றா இதை வாங்கினவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரில. இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும், மனசாச்சு உறுத்துதுரா. நோ இது யாருன்னு தெரிஞ்சால் பரவாயில்ல, யாருதுன்னே தெரில, நம்ம யாருன்ற போய் கொடுக்குறது? நான் சொல்கிற மாதிரி செய்யணா கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அந்த கடவுளே உன் பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்ததை நினச்சிக்கோ. சரி இதை எடுத்து நாளைக்கு சேட்டை அடைவா, அடகு வச்சு உன் பொண்ணு கேட்ட அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துருவோம். சரி இப்போ வண்டியில் இரு, போகிற வேலையில் உன்னை வீட்டில் விட்டு நான் போகிறேன். சரிடா. எங்கடா இருக்கீங்க, சீக்கிரம் வந்து தொலைங்கடா. ஏ ஹேமா அது குடு. மா விடுடா. ஏண்டி நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா ரெண்டு பேரும்? ஏய் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு நம்பின நானு, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல சத்தியமா. இதுக்கு மேல நீ யாரோ நான் யாரோ? ஹேமா நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு, நான் என்ன சொல்ல வரேன்னா. என்னடா சொல்ல போற, எனக்கு அந்த பழக்கமே இல்லைண்ணா. ஆமா அதுதான் உண்மை. என்னடா சொல்ற? ஹேமானி ஆசைப்பட்டு கேக்குறப்போ உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. இவங்க சொன்ன வேலை செஞ்சா காசு கிடைக்குமேங்கிறதுக்காக மட்டுமே தான் பண்ணுமே தவிர்த்து எனக்கும் அதுக்கும் எனக்கு அந்த பழக்கமே கிடையாது எனக்கு. அப்போ நீயும் கூட இருக்கவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல. உன்னோட சுயநலத்துக்காக மத்த பசங்களை போதைக்கு அடிமையாக்குறியா? அசிங்கமா இல்ல? அப்ப இவ்வளவு நாளா எனக்கு செலவு பண்ண காசெல்லாம் அந்த கேவலமான இதுல இருந்து வந்ததுதானா? உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஜான் நீ கூட என்ன ஏமாத்திட்டல்ல. ஏமா ப்ளீஸ், நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இது புரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நிஜமா இது பண்ணவே மாட்டோம், உனக்கு தெரியாம எதுவுமே நடக்கவே நடக்காது. ப்ளீஸ் எனக்காக கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. இன்னும் என்ன நம்ப சொல்றியா? ஹேமா ப்ளீஸ் இனிமே என்கிட்ட பேசவே பேசாத. ஹேமா
லூசு, ஏன்டா இப்படி இருக்க? அப்ப எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியாடா நீ? பின்ன நீதான் எனக்கு எல்லாமே. உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா நான் உன் அவ்வளவு லவ் பண்றேன். ஹேமா, உன்கிட்ட நான் கேட்டேனா எனக்காக இதெல்லாம் பண்ணு? கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருக்கும்னு பாத்தியா? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்கடா. நீ எனக்கு வேணும். உன்னை அவ்வளவு சீக்கிரம்லாம் என்னால விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. எனக்காக நீ இதை பண்ண அதை பண்ணலாம் நான் உன்கிட்ட கேட்கல. என்ன லவ் பண்ணு, அது போதும். ஏய், என்ன அப்படி பாக்குற? அவன் என் லவ்வர், நான் நீ என் ஃப்ரெண்டு. இனிமேயாச்சும் ஒழுங்கா இருங்கடா, சரியா? என்னப்பா? இப்போ உனக்கு சந்தோஷமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா வச்சுக்க. அதே உன்னை நம்ப நம்பாரு என்ன சொல்லணும். அந்த சின்ன பசங்க கிட்ட சருகு விட்டதும் இல்லாம அவனு கிட்ட போய் அசிங்கமா அடி வாங்கிட்டு வந்துக்கிற அறிவு இல்ல உனக்கு? தோபார், எனக்கு அந்த ரெண்டு பேரும் வேணும். அவனுங்க இல்லாம உனக்கு சரக்கு கிடையாது. அவனுங்களை தேடுற வழிய பாரு. டேய், ஹலோ, சொல்லலாம். இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தல, அவனை எப்படி உனக்கு தெரியும்? ஏன் கழிச்சதுண்ணா, என்னாச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. அவன் நம்பர் வண்டி அனுப்ப சீக்கிரம். சரிண்ணா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டேய், இவளை கூட்டிட்டு வரதாண்டா லேட் ஆயிடுச்சு. இவ என் ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். ஹலோ. ஹாய். ஏய், இவ நம்ம காலேஜ் தான் தெரியுமா? ஆனா வேற டிபார்ட்மெண்ட். நம்ம ஊர்ல தான் இப்ப ஆபீஸ் ஜாயின் பண்ணிருக்கா. ஓகே ஓகே. ஓஹோ, இனிமே நம்ம கூட தான் இருக்க போறா. ஓ அப்படி, உங்களுக்கு தான் அப்படி. என்னடி இதெல்லாம், என்ன இவங்க? ஹலோ, யாரு? டேய், என்னையே ஏமாத்திட்டு போயிட்டீங்கல்ல? இருங்கடா, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரேன். ஓ ஆதி சார், நீங்களா? நான் கொஞ்சமா தப்பு பண்ணும்போதே உங்களால எதுவும் பண்ண முடியல. நான் வேற இப்போ தப்பே பண்றது இல்லையா? சரி ஆதி, நீ தாராளமா கிளம்பி வா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே. திருச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மச்சான், யாரா? ஆதி. என் நம்பர் இருக்கிறடா, அவனுக்கு எப்படா தெரியும்? என்னவா இங்கே வரானா? மச்சான் பயமா இருக்குடா. டேய், இது நம்ம ஊருடா. என் மாமா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடா கவலை? அவன் என்ன தொடணும்னா என் மாமாவை தாண்டி தான் வரணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா. என்ன என்னடா? ஆ, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா. தூரத்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, அவ்வளோதான். இப்போ அதெல்லாம் விடுங்க, ஒரு செல்ஃபி எடுத்து போமா? ஆ மச்சான், என் ஃபோனில் எடு. ஏய், இந்தாங்க என் ஐபோனில் எடுங்க. சரி ஆதி, நீ தாராளமா கிளம்பி வா. அப்புறம் உனக்கு மேல ஒருத்தர் இருக்கான்ல, அவனை கண்டிப்பா கூட்டு வந்துரு. திருச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. Thank you.